கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் டிராவலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம உடம்பை விட்டு உயிர் வந்து தனியாக வெளியேறி நிறைய இடங்களுக்கு சுற்றிட்டு வரும். அதாவது நம்ம தூங்கும்போது ஒரு சிலர் வந்து பயிற்சி பண்ணுறது மூலயமா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிரை, அதாவது ஆவி உடல்னு சொல்லுவாங்க, அதை வந்து வெளியேற்றி நினச்ச இடத்துக்கு போயிட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வருவாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முற்றிலும் உண்மையான சாத்தியமான விஷயம்தான். இந்த ஆஸ்ட்ரல் டிராவலை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் நம்முடைய சிவ மந்திரத்தில் ஒரு முக்கியமான மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்றது மூலமா உங்க உடம்புல இருந்து உயிர் வந்து தானா வெளியேறத நீங்களே பார்க்கலாம். உங்க கண்ட்ரோல்ல நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சிட்டு வரலாம். இந்த மாதிரி பல அற்புதங்களை நீங்க வந்து செய்ய முடியும். இந்த மந்திரத்தை நீங்க எப்ப சொல்லணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தனி ரூம்ல தனியா படுத்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்கள நல்லா வேண்டிக்கோங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு என்னுடைய உடல் வந்து என்னுடைய உடல்ல இருந்து என்னுடைய உயிர் வந்து வெளியே போயிட்டு வரப்போகுது. என்னுடைய ஆவி உடல் வெளியே போயிட்டு என்னுடைய உடலுக்குள்ள வர வரைக்கும் நீங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருங்க. இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு கணக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமாவே நடக்கும். இப்போ மந்திரத்தை சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. ஓம் ஓம் நங் நங் சிவாய நமா, இதுதான் வந்து மந்திரம். இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறைப்படி நீங்க தினமும் நைட்டு குளிச்சுட்டு பெட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி படுத்துட்டு கண்ணை மூடிட்டு உடலை அசைக்காம இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடலை விட்டு உங்களுடைய ஆவி உடல் வந்து வெளியேறதை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், நினைச்ச விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரலாம். இந்த உலகம் வந்து உங்களுக்கு எல்லையே கிடையாது, எங்க வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உடலை விட்டு உயிரை வந்து நம்ம வெளியெடுக்கிறோமே, வெளியில போகும்போது நம்ம வந்து இறந்துருவோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கும், அதாவது உங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் எப்பவுமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது வந்து எப்போ போகும் அப்படின்னா விதிப்படி உங்களுடைய உயிர் எப்போ போகணும்னு இருக்கோ அப்போ மட்டும்தான் போகும். நீங்கள் பயிற்சி பண்ணி உங்களுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதனாலலாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஜீவசமாதின்றது இதுதான். சித்தர்கள் ஜீவசமாதி எப்படி அடையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய இறப்புடைய நேரம் தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தியானத்தில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அந்த உடல்ல இருந்து உயிரை மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. அவங்க ஆவி உடல் பயணம் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யமனுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த உயிரை எடுக்கக்கூடிய அனுமதி உண்டு. இப்போ சித்தர்கள் எல்லாருமே ஜீவசமாதி ஆயிட்டு அவங்களுடைய ஆவி உடலை வெளியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த உடல்லேருந்து அந்த உயிர் வந்து பிரியாது. அதனால உடல் மட்டும்தான் அழிமை ஒழிய அந்த ஆன்மா எப்பவுமே இருக்கும். சித்தர்கள் ஆன்மாக்கு அதிகப்படியான சக்தியும் இருக்கும். இதுதான் ஆவி உடல் பயணத்துடைய சூட்சமம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.